வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இப்போதே ஆயத்தம். முதலமைச்சரின் வருகைக்கு பிறகு திமுகவில் மாற்றமா? மெகா கூட்டணி அமைக்க முயற்சித்து வரும் அதிமுக. அரசியல் கணக்கை தொடங்க துடிக்கும் நடிகர் விஜய். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அதிமுகவின் டாக்டர் சமரசம் அவர்கள். சார், வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் மூத்த வழக்கறிஞர் முனைவர் திரு ஜி எஸ் மோகன் அவர்கள். சார், வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசராவ் அவர்கள். சார், வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராமநாதன் அவர்கள். சார், வணக்கம். சமரசம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. 2026 இந்த தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் பரபரப்பாக தங்களுடைய ஆயத்த நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக பேசப்படுவது, பேசு பொருளாகி இருப்பது அதிமுக மெகா கூட்டணி அமைக்க தொடங்கியிருக்கிறது. தொடக்கம் எப்போது நிகழ்ந்தது, எந்த பாதையில் அது பயணிக்கப் போகிறது? 2026 உலகம் வியக்கத்தக்க வெற்றியை அனைத்திந்திய அண்ணா திமுக கழகம் தரும். அதற்கு காரண காரியங்கள், நாங்கள் ஏதோ விளம்பரத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒரு பேச்சு பேச வேண்டும் என்பதற்காகவோ ஆசைக்காகவோ சொல்லக்கூடியவர்கள் அல்ல. நீதி கட்சி காலத்தில் இருந்து இதுவரையில் அண்ணா திமுக கழகம் எல்லா வகையிலும் மக்களை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களது தேவை என்ன என்பதை தெரிந்து நாங்கள் எல்லா விதமான நல திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். சும்மா சொல்லக்கூடியவர்கள் அல்ல. ஒன்று. இரண்டாவது, வருகின்ற தேர்தலில் இன்றைய ஆளும் கட்சி அது ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகிவிட்ட ஆட்சியாக மாறிவிட்டது. அதனுடைய எல்லா நிலங்கள் எது எதிர்த்தாலும் சரி, கள்ளச்சாராய்ச்சால் கஞ்சா சரி, அதிமுக ஆட்சியில குட்காவை கொண்டு வந்த மாதிரியாக அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டது குட்காவை வைத்து. ஐயா அம்மா, நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எப்பவும் எல்லாமும் எங்க இருக்கும், ஆனா எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறது. அண்ணா திமுகவில் யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மந்திரி இங்க இருந்து இங்க உலகளாவிய அளவுல அந்த வியாபாரம் செய்ததா கேள்விப்பட்டதுண்டா, சொல்ல முடியுமா? நீங்க ஒவ்வொன்று மாறி வரும்போது ஒவ்வொரு கட்சியில அவங்க பார்ட்னர், சட்டவிரோத செயல்களுக்கு கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் பார்ட்னராக இருந்து செயல்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதே. ஆகவே இது மக்கள் விரோத சக்தியாக மாறிவிட்டது. அதற்கு இப்ப தண்டனை தீர்ப்பு 2026 கிடைக்கும். ஆனால் அதிமுக தொடர்ந்து ஒரு 10 தேர்தலில் தோல்வியை சந்திச்சுட்டு வந்தது சார், அது யார் கொடுத்த தீர்ப்பு? நீங்க ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். நீங்க நம்ம 10 திருடர்கள் ஒன்னா சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு யோகியம் அங்க இருக்க முடியாது, அடிவாங்கிதான் தீர்ப்பு. திருமாவளவன் ஏற்கிறாரா, தாராய கடத்தல் சாவு திருமாவளவன் ஏற்கிறாரா, அல்லது கம்யூனிஸ்ட்கள் ஏற்கிறதா, காங்கிரஸ் ஏற்கிறதா? அவர்கள் கூட்டணி சேர்ந்து இருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கூட்டணி தான் அதற்கு காரணம். அந்த கூட்டணி சரியா தவறா என்பது இந்த மக்கள் விரோத சக்தியாக மாறிவிட்டது என்பதுதான் காரணம். அதற்கு சரியான எதிர்ப்பணி 2026 அமையும். அந்த முறையில் ஆட்சியை நடத்தும், இருக்கின்ற குற்றங்களை போக்கும். பொதுச்சாவைகள் எப்படி ஒரு இலக்கணம் கொடுத்தாரோ அம்மா, எம்ஜிஆர் அண்ணா எல்லாம் அந்த இலக்கணத்தை தொடர்ந்து எடப்பாடியார் கடைபிடிப்பார். ஆகவே 2026 தேவையான கூட்டணி எங்களுக்கு கிடைக்கும். அந்த கூட்டணி ஆட்சியை வெல்லும். அது இன்று இருக்கின்ற ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மோகன் சார், நீங்க சொல்லுங்க. சமரசம் சார் குறிப்பிட்டது போல எங்களுடைய கூட்டணி மெகா கூட்டணி அல்ல, வெற்றி கூட்டணி. நாங்க எதுல போய் அங்க நிறைவு செய்வோம் அப்படின்னா ஆட்சியை பிடிப்பதில் தான். இந்த 10 தோல்விகள் இருந்தாலும் அதுல நாங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் அது வந்து எங்களுக்கு வெற்றியை நோக்கி இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மெகா கூட்டணி அமைய போகிறதே, அதை எதிர்ப்பதற்கு என்ன வியூகம் வகுக்கிறது திமுக? இல்ல, தேர்தல் போதுதான் அந்த கூட்டணி யார் யார் எங்கெங்கே அவர்கள் பயணிக்கப் போகின்றார்கள் என்று தெரிய வரும். ஆனால் அவர்களுக்கு க
கடந்த நான்கு தேர்தல்கள், 2019, 2020, 2021, 2024, இந்த நான்கு தேர்தலும் தொடர்ந்து தோல்வி கண்டவர்கள் ஏடிஎம்கே. அதற்கான காரணம் அவர்களுக்கு தெரியும், அதை அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று சொல்கின்றார். நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், ஏடிஎம்கேயுடைய எம்ஜிஆர் இருக்கின்றாரா அல்லது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இருக்கின்றாரா? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் கிடைத்த வாக்குகள், 44% வாக்குகள். ஆனால் இன்றைய தினம் ஏடிஎம்கே வாங்கிய வாக்குகள் 20%. எங்கே உங்களுடைய 24% ஓட்டு? நீங்கள் சொல்லுகின்றீர்களே எங்களுக்கு 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றீர்களே. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எத்தனை வாக்குகளை பெற்றீர்கள்? 1.85 லட்சம். மீதி எங்கே? 1,11,15,00,000 பேர் உங்களுடைய வாக்காளர்கள் எங்கே என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டாமா? ஆனால் தொடர்ந்து நாங்கள் கூட்டணியிலே பயணிக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. இங்கிருந்து யாரும் பிரிந்து சமரசம் சார் குறுக்கிட்டு ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. சமரசம் சார் கொஞ்சம் போருங்க. மோகன் சார் அவருடைய கருத்துக்களை நிறைவு செய்யட்டும், உங்களுக்கு நான் அதுக்கப்புறமா வாய்ப்பு தரேன். ஆக அந்த அவருடைய கூட்டணியை கடந்த முறை தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபி சொல்லி சொன்னார்கள், நாங்கள் தயாராக இருக்கின்றோம், கதவுகள் திறந்திருக்கிறது என்று. ஏன் ஏடிஎம்கே தெரிந்து கொள்ளவில்லை? ஏன் அவர்களுக்கு புரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களிடம் வலுவான கூட்டணி இல்லை. ஒரு குச்சியை எளிதாக உடைத்து விட முடியும், ஆனால் கட்டாக இருந்தால் உடைக்க முடியுமா என்ற கேள்வி அவர்களுக்கு நான் வைக்கின்றேன். ஆக கூட்டணி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு 2 திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும். இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஏடிஎம்கே செயலில் எத்தனை வலுவான கூட்டணி இருக்கின்றார்கள், திமுக சார்பிலே எத்தனை வலுவான கூட்டணி இருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் தான் வெற்றி பெற முடியும். நீங்கள் கடந்த 4 தேர்தலும் பயணித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், அதுதான் அடிப்படை. அப்படி ஏற்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இப்பொழுது கூட சில கட்சிகள் உருவாகி இருக்கிறது, அவர்களை வரவேற்கின்றோம். ஆனால் அவர்கள் வந்து உடனே அவர்களுக்கு ஆட்சி பிடித்து அமர முடியுமா என்பதால் கண்டிப்பாக முடியாது. அவர்கள் யாருடன் பயணிக்க போகிறார்கள், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போகின்றார்கள், இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி தரப்போகின்றார்கள், இதையெல்லாம் இளைஞர்கள் எதிர்பார்க்க மாட்டார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் 200 சீட்டை டார்கெட் வைத்திருக்கிறது. கண்டிப்பாக 2026 டிஎம்கே 200 சீட்டை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார், அது டார்கெட். நீங்க அப்படி ஏதாவது சொல்லியிருந்தீங்களா? அந்த வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஒரு பெரிய கட்சி, நாங்கள் இந்த கட்சியுடன் கூட்டணி இருக்கின்றோம், இவர்கள் என்னை விட்டு போக மாட்டார்கள் அப்படி என்று திமுக சொல்லுகிறது. ஆனால் நீங்களே சொல்ல முடியல, அதுல விரிசல் ஏற்பட்டு விட்டதோ என்ற சந்தேகம் தான் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கிறது. நீங்க சந்தேகப்படவே வேண்டியதில்லை. கூட்டணி என்பது தொடர்ந்து பயணிக்கும். ஏனென்று சொன்னால் இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இல்லையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டு வருகின்றோம், அந்த கூட்டணியிலே பயணிக்கின்றோமா இல்லையா? ஒரு சில பேர் போகி வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி எதிர்பார்த்து நடந்ததா என்பதை எண்ணி பார்த்திட வேண்டும். ஆகவே கூட்டணி நீங்கள் பலமாக அமைங்கள். ரொம்பவும் 20%, 21% வெற்றி பெற்றால் நாங்கள் 44% வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதாவது 48 விழுக்காடு இந்த கடந்த தேர்தலை பெற்றிருக்கின்றோம். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். சரிங்க சார், நீங்கள் ரொம்ப தீர்மானமாக ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை வந்து நீங்கள் முன் வச்சிங்க. அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எங்கள் கூடவே தான் இருக்காங்க, எந்த விரிசலும் இல்லைன்னு. ஆனால் ஒரு 3 உதாரணம் மட்டும் காண்பிக்க விரும்புகிறேன். 3வது முறையாக மின் கட்டண உயர்விற்கு மார்க்சிஸ்ட் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. 2வது பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று உங்களுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு மாநாட்டை நடத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இமானுவேல் சேகரன் அவருடைய அந்த நினைவு தினத்திற்கு சென்று விட்டு திரும்பிய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், இல்ல தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு இல்லை என்று அவருடைய அதிருப்தியையும் வெளியிட்டிருந்தார். இப்படி ஒரே நேரத்துல 3 பக்கங்கள் இருந்தும் திமுக மீது ஒரு சிறிய அதிருப்தி அலை எழுவதாக உங்களுக்கு தோணலையா? நீங்க தேர்தல் கூட்டணி என்பது வேறு, அவர்களுடைய கட்சி நிலைப்பாடு என்பது வேறு. அவர்கள் தன் கட்சியிலே மக்கள் என்ன கூறுகின்றார்கள் அல்லது அவருடைய கட்சி உறுப்பினர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அந்த அடிப்படையிலே அவர் பிரதிபலிக்கின்றார்கள். ஆகவே அது பிரதிபலிப்பு மட்டுமே கூட்டணி இல்லை என்பது பொருளாகிவிடாது. ஆகவே அவர்கள் கூட்டணி எங்களுடன் தான் பயணிக்கின்றார்கள், கண்டிப்பாக எங்களுடன் பயணிப்பார்கள். நாங்கள் அவர்களுக்கு எந்தவித குறையும் ஏற்படவில்லை. ஷீட் ஷேரிங்ல கூட 1-2 கூட
அதிகமாக தான் கொடுத்திருக்கின்றோமே தவிர்த்து எங்களை நாங்கள் எங்களுடைய கட்சி தொண்டர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அவர்கள் குறைகள் சொல்வது தவறில்லை. அந்த குறைகளை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். குறைகள் இல்லாத எந்த கட்சியும் இல்லை. அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் கூறுகின்றார், இந்த குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் என்று சொல்கின்றார். சுட்டிக்காட்டுவதிலே அவர்கள் இங்கே எங்களை விட்டு போய்விட்டார்கள் என்பது பொருள் அல்ல இல்லையா? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்ரீனிவாசராவ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடன் பயணித்தது, பயணித்து கொண்டிருக்கிறது, நிச்சயமாக எங்களுடன் பயணிக்கும் என்று ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து மோகன் சார் வந்து வெளியிட்டிருந்தார். ஆனால் இப்ப ட்ரெண்டிங்கே என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்திருக்கின்ற அந்த பூரண மதுவிலக்கு மாநாடு என்பது. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சலசலப்பை, ஒரு பயத்தை, ஒரு திருப்தியை, அதிருப்தியை என்று பல வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தலாம். இது ஏற்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் தான் இன்றைய விவாத நேரத்திற்கும் ஒரு தலைப்பாக மாறி இருக்கிறதோ? இல்லை, பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும். காட்சி ஊடகத்தில் எங்கள் கட்சி திமுக கூட்டணியோடு, இந்தியா கூட்டணியோடு, இந்திய அளவில் இந்திய கூட்டணியோடும், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய இயங்குகின்ற அதனுடைய தலைமையில் இயங்குகின்ற கூட்டணியோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இல்லைங்க சார், கூட்டணி எப்பொழுதும் நாங்கள் ஒரே ஒத்த கருத்தோடு தான் நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் மக்கள் கள்ளக்குறிச்சியில் 69 பேர் சாவுறாங்க. எங்கள் தலைவர் போய் நேரடியாக பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை பரிமாறுறாங்க. இந்த சாராயத்தை வந்து, இந்த மதுவை வந்து ஒழிக்க வேண்டும், இது உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. இப்போ தலைவருக்குள்ள ஒரு ஐயம் ஏற்படுது. மகளிர் மாநாடு 8 வந்து நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அது வேணாம்பான்னு சொல்லி 2 அந்த காந்தியோட நாளில் நாம் ஏற்படுத்துவோம்னு சொல்லி கள்ளக்குறிச்சியை, ஏன்னா அங்கே அதிகமாக செத்ததால், மரணத்தால், அது மதுவால் செத்ததால் அங்கே தான் நடத்தணும்னு சொல்லி உளுந்தூர்பேட்டையில் பெரிய அளவில் ஒரு பெரிய மாநாடு வந்து நடத்துகிறோம். இந்த மாநாட்டில் மதவாத சாதியவாத கட்சிகள், அதாவது வந்து மதத்தால் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற, மக்களை பிளவுபடுத்துகிற கட்சிகளும், சாதியால் இந்த மக்களை பிளவுபடுத்துகின்ற கட்சிகளும், நாங்கள் கூட்டணி கிடையாது. மற்ற அனைத்து கட்சிகளும், எங்கள் தலைவர் சொன்னது போல் அதிமுக, விஜய், இன்னும் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் ஒத்த கருத்தோடு, ஒரே மேடையில் இது மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு தான் இந்த மாநாடு. தவிர கூட்டணியும் கிடையாது. மதவாத கட்சிகளும் சாதி ரீதியான கட்சிகளும் இல்லை என்று இரண்டு கட்சிகளை மட்டும் நீங்கள் அழைக்கவில்லை. ஆமாம், குறிப்பாக எங்கள் தலைவர் சொன்னது போல் பாரதிய ஜனதாவும் பாமகவோடும் நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை. மற்ற அனைத்து ஒத்த கருத்தை உள்ள கருத்துகளுடைய அனைத்து கட்சிகளும், அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மது ஒழிப்புல வந்து இணக்கமா அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மது ஒழிப்புல இணக்கமா வராங்க, வரலன்றத ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆனா மனிதர்களை கூறுபோடும், சாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்துகின்ற அந்த அமைப்போல் எங்களுக்கு முரணாக இருக்கிறது. சரிங்க சார், விஜய் கட்சி இப்பதான் வந்திருக்கு, இன்னும் அவங்க அரசியல் களத்திலே இறங்கல. அவங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை ஏற்கனவே பயணம் பட்டு கொண்டிருக்கிற கட்சிகள் மீது இல்லையா? அவங்க மேல இல்லம்மா, அதாவது குறிப்பா என்ன சொல்றோம்னா, ஒத்தை கருத்துள்ள, ஒரு சார்ந்த கருத்துள்ள விஜயா இருக்கட்டும், இன்னும் எத்தனை அமைப்புகள், ஒத்த கருத்துள்ள அமைப்புகள் எதுவா இருந்தாலும், கள்ளக்குறிச்சி மாநாட்டில், மது ஒழிப்பு மாநாட்டில் நாங்க அழைக்க போறோம். அதுல வந்து ஒத்த ஒரே மேடையில எல்லாத்தையும் ஏத்தணும். இந்த மதுவுக்கு எதிராக பூரண மதுவிலக்கை இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்தணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோரிக்கை. இதற்கு யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அவங்களோட நாங்கள்லாம் பயணிக்கும். இதில் என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு? சரிங்க, இதில் கூட்டணியில் என்ன சலசலப்பு இருக்கு? தலைவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஆனால் தெளிவுபடுத்தும் இங்க இருக்கின்ற ஊடகங்கள், காட்சி ஊடகம் பல்வேறு வகையாக இதை திரித்து இப்போ சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. தலைவர் சொல்வது, ஒத்த கருத்துள்ளவர்களை மதுவிலக்குக்காக நாம் அழைத்தாக வேண்டும், மதுவை நாம் ஒழித்தாக வேண்டும் என்றுதான் எங்க கட்சி. சரிங்க சார், அதாவது யார் மாற்றினாலும் சரி, யார் திரித்தாலும் சரி, ஆனால் நாங்க எங்களோட கொள்கையில, எங்களோட கூட்டணி அந்த உடன்பாட்டில் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை. உண்மைதான், ஏன்னா இந்தி கூட்டணி, இந்தியா முழுக்க நாங்கள் அந்த இந்தியா கூட்டணியோட நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கூட்ட, நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகணும்னா அந்த கூட்டணி விலகிற மாதிரி தான். நாங்கள் எந்த, அதாவது மதவாத சாதியவாத, இது நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதுக்கு
எதிராக அதாவது இதை 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 ஏற்படுத்துகின்ற அந்த அமைப்போடு தான் நாங்கள் வந்து இருக்க மாட்டோம். வேற எதுவும் எங்களுக்கு சரிங்க சார். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். ராமநாதன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது விஜய் தலைமையேற்றிருக்கின்ற அந்த தமிழக வெற்றி கழகம், அதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டு சேருவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறது? நிச்சயமா கிடையாதுமா. நிச்சயமா மொத்த கருத்துடைய இயக்கங்களுக்கு எல்லாம் நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம்னு சொல்றோம். அதுதான்மா. அதாவது எங்க மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு பாருங்க. கள்ளக்குறிச்சியில மாநாடு நடத்துறாங்களாம். எங்க அந்த கருணாபுரம் பகுதி இருக்கு பாருங்க, அதாவது கள்ளக்குறிச்சியில 8வது வார்டுன்னு சொன்னாங்க. அதாவது காவல் நிலையம், கலெக்டர் ஆஃபீஸு எல்லாமே ஒரு 500-600 மீட்டர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. அந்த கருணாபுரம் பகுதியில் ஒரு 4-5 முறைகள் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் தான் இதற்கு முன்னாலெல்லாம் 4-5 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இந்த தடவை 2020 நடந்த தேர்தலில் மட்டும் விடுதலை சிறுத்தைகளிடம் இருந்து பிடுங்கி திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிப்பாட்டி பிடுங்க அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் என்ன அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கே வளர்ந்தோங்கி மேலோங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் சட்டவிரோத செயல் நடக்கும், சாராய வியாபாரம் நடக்கும், இந்த எதேச்சதிகார செயல்கள் எல்லாம் நடக்கும். குஜராத்தில் எல்லாம் கிடையாது. அந்த அந்த மாதிரி அப்படி நடக்குது, செழிப்பான பகுதி அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் மாத்திரம்தான் இருக்கணுமா, நாங்களும் எங்களுடைய வேட்பாளரை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. இடத்துல வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெறணுமா, நாங்களும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி திமுக அந்த இடத்தை புடுங்கி கொண்டது. இந்த 4-5 முறை ஜெயிச்சாங்கல்ல 20-25 வருஷம் சாராய வியாபாரம், சாதாரண மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இந்த 20-25 வருஷமா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு திடீர்னு அப்படியே தூக்கத்தில் இருந்து முழிச்சு இன்னைக்கு தான் அரசியலுக்கு என்னமோ வந்த மாதிரி அவர் வந்து தூக்கத்தில் இருந்து முழிச்சு அக்டோபர் 2ஆம் தேதி நான் வந்து மாநாடு நடத்த போகிறேன் உங்கள் அந்த பகுதியில் பூரா உங்களுடைய உங்களுக்கு ஆதரவான பகுதி, உங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்ட பகுதி, அந்த இடத்துலலாம் நீங்கள் 20-25 வருஷமாக கேட்டிருந்தீங்கன்னா இந்த கன்னிக்குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் எவ்வளவு சாராய வியாபாரம் பார்த்தாங்க, எவ்வளவு கள்ளச்சாராய வியாபாரங்கள் பார்த்தாங்க, அதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்னவோ அதாவது இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி நடத்துகிறாங்களே விசிகா, அவங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு பாவம், இந்த 20-25 வருஷமாக கருணாபுரம் பகுதியில் சாராய வியாபாரம் நடக்கிறதோ அல்லது கள்ளக்குறிச்சியில் சாராய வியாபாரம் நடக்கிறதோ எதுவுமே தெரியாது பாவம். அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க முன்னெடுத்திருக்கிற இந்த மாநாடு வரவேற்கிறீங்களா இல்லையா? என்ன அதாவது கேளுங்க, எங்க மாநாடு கையா ஆரம்பிக்கும் போதே நாங்க மதுவுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கோம். அதாவது மதுவே குடிக்க வைக்க கூடாதுன்றதான் கோரிக்கை. மதவாத கட்சியும் ஜாதியவாத கட்சியும் கூடாதான். அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் தான் கலந்துக்க முடியாது. ஜாதிக்கு ஒரு சட்டம் இருக்கணும், மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கணும், வெவ்வேறு பிரிவினருக்கு வெவ்வேறு சட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சமூக நீதி போராட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்த கட்சியும் சமூக நீதியை தூக்கு பிடிக்கின்ற கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறார்கள். ஒரு சமூக நீதியும் கிடையாது, சமூக அநீதி தான். வேங்கை வயல் பிரச்சனைக்கு எத்தனை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிகால இருக்காங்களே விழுப்புரம் சிதம்பரம் கட்சியில, எங்கேயாவது ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்களா? நாங்க நேரில் சட்டமன்றத்தில் பூராவுமே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் 4 பேரும் அவங்க வந்து வேங்கை வயல்னு ஒரு ஊர் இருக்கிறதே தெரியாம, புதுக்கோட்டை மாவட்டம்னே ஒரு ஊர் இருக்கிறது தெரியாம அவங்க வாட்டில உட்கார்ந்து இருந்தாங்க. இங்க காஞ்சிபுரத்துல அதே மாதிரி தொட்டியில மலங்கத்தை கலந்தாங்கன்னா அந்த கலெக்டர் வந்து அந்த தண்ணி தொட்டியவே இடிச்சிடுறாரு. அது ஒரு சிறந்த தீர்வு. அந்த மாதிரி இப்படி அந்த சேலத்தில் வெள்ளியங்கிரின்னு ஒரு ஒன்றிய செயலாளர், திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் எதுக்குடா அங்கே கோயிலுக்கு வந்த அப்படின்னு கேட்குறார்.
சாதியவாதம் மதவாதம் உள்ள கட்சி எது அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும். அப்போ எனக்கு தெரிஞ்சு சாதியவாதம் மதவாதம் இல்லாத பிடிக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். சாதியவாதம் மதவாதம் இல்லாத கட்சி அப்படின்னு சொன்னா யாராவது ஒருவேளை வேற இவர்கள் இல்லாமல் வேறு யாரிடமாவது அந்த மாநாட்டு கான்ட்ராக்டை கொடுத்து நடத்த போறாங்களான்னு எனக்கு தெரியல. அது இருக்கட்டும், அவங்க யாராவது வேற யாராவது கான்ட்ராக்டை கொடுத்து நடத்துறாங்களான்னு தெரியல. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அதில் சொன்னீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அவங்க மறுமுறை ஜெயிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த இன்றைய வரை இருக்கக்கூடிய விதி. தமிழ்நாட்டு மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த விதியை வெல்லக்கூடிய வியூகம் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம மோகன் சார் கிட்ட கேக்கலாம். இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பொதுச் செயலாளர் இன்னைக்கு அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சண்டை. இளைஞர்களுக்கு வழிவிட்டு நீங்க சமரசம் சார் குறுக்கிடுறாங்க. சமரசம் சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க இப்ப பதிவு செய்யலாம். அப்போதுல இருந்து குறுக்கிட்டு கருத்துக்கள் சொல்ல முற்படுகிறீர்கள். இல்லைங்க, மோகன் சார் சில கருத்துக்களை சொன்னார். அவங்க சில கூட்டணிகளை பத்தி நண்பர் பேசினார். நான் ஒண்ணு சொல்றேங்க, அறிவு ஆசானாற்றம், அனுபவம் ஆண்டவனார், அது எடப்பாடியாரோட இருக்கு. நீங்க எந்த கணக்கில் பார்த்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் முதன்மையானவர் எடப்பாடியார் மறுக்க முடியாது. எந்த வகையானாலும் சரி, முதல்வராக இருந்தார், அனுபவம் பெற்றார், பெரிய அண்ணா வகையிலிருந்து எல்லா வகையிலும் நாட்டு நல திட்டங்களை நேரடியாக பர்த் டு டெத் திட்டங்களை நிறைவேற்றி காட்டியது அண்ணா திமுக. அதில் யாரும் மறுக்க முடியாது. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு 100 ரூபாய் இது நீங்க மின்சாரத்துல வந்து 100 யூனிட் இலவசம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரையும் அதுதான் ஏழையை காப்பாத்துது. ஸ்டாலினா காப்பாத்துறாரு, யார் காப்பாத்துறாங்க? யார் போட்ட திட்டம் காப்பாத்துது? யார் போட்ட திட்டம் ஏழைகளை உயர்த்துது? நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடினார், ரசீது போய் வீட்டுல கொடுனார் எடப்பாடியார். பேங்க்ல வந்து அவன் கேட்கணும்னு கிடையாது, ஏதோ 1000 ரூபாய் கொடுக்கணுமா அதுக்கு சொல்லிட்டு அவங்க 1000 மனு கேட்டு அது இதுன்னு தள்ளுபடி பண்ணி ஒரு 100 மனு கொடுத்து அதுல 20 மனு தேர்ந்தெடுத்து 80 மணி இல்லைன்னு மனு இல்லைன்னு சொல்றது ஆட்சியா? சொல்லும் போது அப்படி சொன்னார்களா? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஸ்டாலின் அவருடைய தகுடு தத்தம் வெளியே வந்து விட்டது. ஒன்று, உலகம் உலகமெல்லாம் சுத்தி வாங்கிய கடன் அரசுக்கு பயன்பட்டதா அவர்கள் வீட்டுக்கு பயன்படுகிறதா என்பது கேள்விக்குறி. இவர்கள் பணமே இங்கேயே இருக்கிறதா உலகமெல்லாம் பரவி இருக்கிறதா என்பது அடுத்து வரக்கூடிய சந்தேகம். அடுத்து இலங்கையிலே ஒரு ஆட்சி, தவறான ஆட்சி, குடும்ப ஆட்சி நடந்த காரணத்தினால் நாடு கடத்தப்பட்டது என்பது ஏற்கனவே நடந்துள்ள விஷயம். அந்த நிலை 2026 திமுகவுக்கு வந்தே தீரும், அது மறுக்க முடியாது. ஆகையினால் இதெல்லாம் எந்த விவகாரம் இருந்தாலும் எந்த வகையில் எடை போட்டாலும் நீங்க ஜோசியமா பாருங்க, மக்களையாவது கவனிங்க, சட்டப்படினா பாருங்க, நடைமுறைப்படி என்னென்ன செய்திருக்கிறது ஒரு ஆட்சி கட்சி என்று இருக்கக்கூடிய கட்சிகளை முன்வைத்து பாருங்கள். எல்லாவற்றையும் அண்ணா திமுக கழகமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று இயக்கம் என்பது இயற்கையாக தெரியும். அதனுடைய ரிசல்ட் மிகச் சரியாக வரும். அதுல யாரும் பாருங்க, காகிதம் என்ன பயப்படும் நெருப்புக்கு பத்திரம் மாற்று தங்கம் பயப்படுமா? சரிங்க சார், பத்திரம் மாற்று தங்கம் என்று நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? அண்ணா திமுக. மோகன் சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம். அதாவது ஆளுமை என்பதற்கு அடையாளமாக எங்களுடைய பத்திரை மாற்று தங்கம் விளங்குகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் சமரசம் சார், அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சமரசம் சார் சொன்னது உண்மைதான். அவர் பத்திரமாற்று தங்கம் தான், அவர் நல்லவர் தான். ஆனால் அரசியலே வல்லவர்கள் தான் வர வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் வந்து மீட்டெடுக்க முடியும். வல்லவரா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். மதுவிலக்கு மாநாடு நடத்துகின்றார்கள், வாழ்த்துக்கள். இது உண்மையிலே கொண்டு வர வேண்டியதுதான். அப்படி அவர்கள் அதாவது வந்து அவர்கள் வந்து மக்களிடையே அந்த கருத்துக்களை சொல்ல வைக்கின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள் என்பது பொருள் அல்ல. நல்லதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் கூட்டு. அதே போல நாங்கள் வந்து இதை செய்யவில்லை, இது ஏறி இருக்கு, இது எதனால் நீங்க வந்து குறை சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சினா குறை இருக்கத்தான் செய்யும், அது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் மேலோங்கி பார்க்க வேண்டும். கடந்த காலகட்டத்திலே எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது,
இப்பொழுது வந்து விலைவாசிகள் ஏறி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற சில பொருட்கள் ஏறி இருக்க அது வந்து ஃப்ளக்சபிள், அது கடந்த ஆட்சியிலும் இருந்தது. கள்ளக்குறிச்சியிலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தது, அதாவது அங்கே வந்து கஞ்சா குட்கா போன்ற அங்கே வாழ்கின்ற மலை ஜாதி வாழினர்களை வந்து அதை வந்து பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். இன்று நேற்று அல்ல, அங்கே பிடித்து அரசு செய்யப்பட்ட ஒரு ஒரு நபர் சொல்கின்றார், இந்த கஞ்சா கடந்த 19 ஆண்டுகளாக அங்கே இருக்கிறது என்று சொல்லுகின்றார். 19 ஆண்டுகள் நாங்கள் இருந்தோமா? அவர்கள் தானே இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஆட்சியிலும் அது இருந்தது. ஆனால் இது போன்ற விஷபாயும் அவர்கள் பாதிக்கவில்லை. விஷம் பாதிக்கப்பட்டதுனால்தான் அவர் வெளியே வந்து இத்தனை பேர் மாண்டார்கள். அவர்களுக்கு வந்து நாம வந்து குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவார்கள், அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இப்படி அது வியாபாரம் செய்யும் அளவிற்கு யார் செய்தாலும் ஒரு அரசாங்கம் என்றிருந்தால் ஒழிப்பதற்கு தான். அப்ப நீங்க விற்கக்கூடிய கவர்மெண்ட் சாராயமே சாராயமா இல்ல வந்து கஞ்சா சார். அவர்களுடைய அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு ஒரு அரசால முடியுமோ அதற்கு மற்றவர்களும் உடன்பெற வேண்டும், எதிர்கட்சிகளும் உடன கை கோர்க்க வேண்டும். அவர் பாரு செய்கிறார்கள், இவர் செய்யாம நீங்க என்ன செய்யறீங்க? ஏன் சட்டமன்றத்தில் இந்த குரல் எழுப்பவில்லை? மக்கள் மத்தியிலே இந்த குரல் ஏன் எழுப்பவில்லை? அப்படி எழுப்புகின்ற பொழுது நீங்களும் பாருங்கள், கை கோர்ப்போம், அவர்களை ஒழிப்போம் என்றுதான் எங்களுடைய கூட்டம். சரிங்க சார். ஸ்ரீனிவாசராவ் சார், அதாவது தொடர்ந்து பேசிய அந்த கருத்துக்கள் மூலமாக அந்த பகுதியில் போதை பழக்கம் இருக்கு, 19 வருஷமா இருக்கு, அங்க கண்டிப்பா இருக்கு அப்படின்றத எல்லாருமே உடன்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்போ மோகன் சார் முன்வைத்த கருத்துக்கள்னா ஏன் சட்டமன்றத்துல குரல் எழுப்பல? ராமநாதன் சாரும் அதே கேள்வியை தான் வச்சாங்க. இப்ப மாநாடு நடத்துகின்ற மக்கள் மன்றத்துல குரல் எழுப்பியிருக்கோம், கண்டன போராட்டம் நடத்திருக்கோம், மாவட்ட தலைநகரங்கள்ல நடத்திருக்கோம், எங்க மாவட்ட செயலாளர்கள் மதுவால் இறந்த உடனே வள்ளூர் கோட்டத்தில் எங்க தலைவர் தலைமையில் போராட்டம், அதன் பிறகு மாவட்ட வாரிய தலைநகரங்களில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தலைமையில் போராட்டம் நடத்தணும். போராட்டம் நடத்தல, இல்லை நாங்கள் போய் வீட்டில் பதுங்கிக்கிட்டோம்னு சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் தான் போராடுறோமா? மக்கள் மன்றத்தில் போராட்டிகிட்டு தானே இருக்கிறோம், குரல் எழுப்பிட்டு தானே இருக்கிறோம். இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது சொல்லுங்கள். 19 வருடங்களாக இது வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அந்த லெவல் ஆஃப் யூசேஜ் தினம் தினம் அதிகரிக்கிறது. போதை பழக்க வழக்கம் என்பது இங்கே கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியில் மட்டும் இல்லை, அது இந்தியா முழுக்க இருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? இந்தியா முழுக்க இருக்கிறது, அதுவும் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக. ஏன்னா அவங்க வந்து அதானி அம்பானிகளுக்கு வந்து இப்போ போர்ட்டர்ஸ் கட்டி கொடுக்குறது, பிரைவேட்டு இப்போ போர்ட்டர்ஸ் கட்டி கொடுக்குறதுக்கு காரணமே என்னென்னா போதைப் பொருட்களை அவங்க சௌரியத்துக்கு வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதாக தான் குஜராத்லேயும் இங்கே இருக்கின்ற காட்டுவாய்க்கா துறைமுகத்துக்கு நிறையா இது பண்ணுறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா அரசு இவர் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நாங்களாம் வந்து எதுவுமே சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினாதான் வந்து குரல் எழுப்பின மாதிரியும் மக்கள் மன்றத்தில் பேசலாம். மக்கள் மன்றத்தில் நாங்கள் நேரடியாக போ வைக்கிறோம், மக்கள்கிட்ட நேரடியாக இப்போ தான் மாநாடு எதுக்கு நடத்துகிறோம்? எந்த கட்சியாவது மாநாடு நடத்தியிருக்கா? மது ஒழிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்களா? நாங்கள் தானே மாநாடு நடத்துகிறோம். அது இவ்வளோ அது ஒத்த கருத்து உள்ள ஒரு எல்லா தலைவர்களையும் அழைத்து மாநாட்டில் வந்து குரல் எழுப்பணும். சரி, இது மாநாடு மது ஒழிப்பிற்காகவா இல்ல 2026 கூட்டணி கட்சிகளுக்காகவா? அரசியல் என்பது வேறுங்க. 2026ங்கிறது இன்னும் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு, 1.5 வருடம் கழித்து என்ன நடக்க போகிறதோ என்ன அந்த அரசியல் சூழல் அன்னைக்கு பாத்துக்குவோம். ஆனா இன்றைய சூழலில் அக்டோபர் 2 மது ஒழிப்பு போராட்டம் மாநாடு தான். சரிங்க சார். மாநாடு என்பது
மதுவை முழுமையாக பூரண மதுவுக்கு ஏற்படுத்தணுங்கிற தோசம்தான் எங்களுடைய போராட்டமே. சரி ராமநாதன் சார், நீங்க சொல்லுங்க, அந்த மது ஒழிப்பு மாநாடு என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பல்வேறு எண்ணங்களை வந்து தூண்டிவிட்டிருக்கிறது. 2026 தேர்தலோடு இந்த வார்த்தையை முடிச்சு போட வைத்தது யாருடைய செயல், யாருடைய எண்ணம்? கண்டிப்பாக திரும்ப அவர்களுடைய செயல் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் என்னமோ புதுசாக நாங்கள் தான் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பொன்னார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தபோதே தாலிகாக்கும் தாமரை மாநாடு என்று பல மாவட்ட தலைநகரங்கள் எல்லாம் நடந்தது. அதற்கு பின்னாலே ஒன்றியங்களிலே நகரப்பகுதிகளிலேயெல்லாம் தாலிகாக்கும் தாமரை மாநாடு என்று நடந்தது. அதற்கு பின்னாலே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் எல் முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போதும் மாநாடு நடந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கும்போது இருங்க சார், யார் பேசுனா எந்த மக்களுக்கு தெரியும், நானே பேசினேன், பேசியிருக்கேன். எங்க தலைவர் நானே பேசியிருக்கேன். தலைவர் மதுவுக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. அன்றைக்கெல்லாம் தூங்கி கொண்டிருந்த திருமா அவர்கள் இன்னைக்கு வந்து அன்னைக்கெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பாஸ்மார்க் போட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது டாஸ்மாக்னே ஒன்று இருந்தது தெரியல அவர்களுக்கு. இன்னைக்கு தான் திடீர்னு தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு நாங்க வந்து சட்டமன்றத்தில் பேசாவிட்டாங்க. செய்தியாளர் சந்திப்பிலேயோ என்ன பேசுறாங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இல்ல, அகில இந்திய பிரச்சனை இல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்கிறது இந்த மாநாட்டை திரும்பி பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா ஐயா சமரசம் ஐயா கலந்துப்பாங்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்வாங்களா, அல்லது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இண்டி கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்ளுமா? தமிழக வெற்றி கழகம் எல்லாம் வெற்றி வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்கிற இடத்துலயும் திமுக இருக்கிற இடத்துலயும் இனிமே இருக்காது வெற்றி. அது இதோட முடிஞ்சு போச்சு, இந்த 2024 முடிஞ்சு போச்சு. வெற்றி கழகம் எல்லாம் இவங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க, அது இருக்கட்டும். இந்த 2026 தேர்தலை ஒட்டி இது முடிச்சு போடுறதுக்கு காரணமே இவர் தான். வாலண்டியரா நாங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரிந்ததற்கு ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் மறுபடியும் வெற்றி பெற மாட்டாங்கன்னா வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு அணிதாவ வேண்டும். அற்ற நீர் குளத்து அறுநீர் பறவை போல அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு குளம் அற்று போயிருந்து நாங்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கோம். அதை 1.5 கோடி ஓட்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றும், ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கறது தான் எங்க கணக்கு. திருமா அவர்கள் கருத்தை பொறுத்த அளவில் இது வந்து இனிமே அண்ணா இது வந்து வேலைக்காகாது, பூட்ட கேசு டங்கா மாறி ஊதாரி புட்டுக்குவ நீனா மாறி அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணா திமுக கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா திராவிட முன்னேற்ற இந்த உட்கட்சி கட்டமைப்பை மாத்தணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரு துரைமுருகன் அவர்கள் இந்த இடைக்கால முதலமைச்சராக இவர் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கின்ற போது என்ன முதலமைச்சராக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. கனிமொழி அம்மையார் அவர்கள் என்ன முதலமைச்சராக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. துரைமுருகன் உட்பட டிஆர் பாலுவோ அல்லது மற்றவர்களோ பொன்முடியோ நேருவோ எங்களை முதலமைச்சராக்குங்க, குறைஞ்சபட்சம் துணை முதலமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவர் உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊராக போய் பிடிஓவை சஸ்பெண்ட் பண்ணுறாரு, தாலுகா தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதிகாரம் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, மூத்தவர்கள் எல்லாம் நீங்கெல்லாம் ஒதுங்கி வழிவிடணும், இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாங்கன்னா இந்த நந்திகளாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், பொன்முடி அவர்கள், கே என் நேரு அவர்கள், இதை போன்ற மூத்த அமைச்சர்களை பார்த்து நீங்களெல்லாம் நீங்களாகவே பதவி விலகி விடுங்கள் அப்படின்றார். அதுக்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்றார், நான் வழிவிட தயார் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அவராகவே வழிவிடுவாரா அல்லது முதலமைச்சர் வந்து வழிவிட வைப்பாரா அப்படிங்கறதா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டாரத்துல ஒரு பெரிய சொல்லுங்க. முதலமைச்சரின் வருகைக்கு பிறகு இந்த சலசலப்புக்கெல்லாம் பதில் கிடைக்குமா?
சார் அன்மியூட் பண்ணுங்க, நீங்க பேசுறது கேட்கல. மோகன் சார் நீங்க கேக்குது, சொல்லுங்க. அரசியல்ல முதிர்ந்தவர்கள் சீனியர்கள் தான் வந்து வழிகாட்டணும், அதுக்காக இளைஞர்களை விட்டுவிடக்கூடாது, அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஆனால் இப்போ இருக்கின்ற அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து நான் 8 முறை இருக்கின்றேன், 6 முறை இருக்கின்றேன் என்று பெருமை அல்ல, 2 முறை போதும், அப்படி இருப்பது இல்லை, அது தவறு, நானே குற்றம் சாட்டுகின்றேன். நீங்கள் தொடர்ந்து 6 முறை 7 முறை எம்எல்ஏ இருக்கிறார், மற்றவர்களுக்கு வழி விடாம இருக்கீங்க, 2 முறை இருந்தா போதும், மற்றவர்கள் வழி விடணும் இல்லையா? அது எல்லா கட்சியிலும் இருக்கு, நான் பார்க்கின்ற எல்லா கட்சியிலும். அதை அவர்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தான் இந்த கட்சியை வலுப்படுத்த முடியும், வழிகாட்ட முடியும். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும், மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பும் எல்லனவே ஓதும் என்று சிலேடையிலே ஒரு கவிஞன் சொன்னான். கட்சியிலே இருக்கின்றவர்கள் ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் பாம்பாக இருக்கக்கூடாது, எல்லாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அது உதவுகின்ற அளவிலே அவர்கள் பணியாற்ற வேண்டும். அது யாராக இருந்தாலும், நான் தவறுகள் யார் செய்தாலும் அவர்கள் தட்டி கேட்பேன், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் எங்கே இருந்தாலும், எந்த கட்சியிலே இருந்தாலும். ஏனென்றால் மக்கள் சேவைக்கு தான் வருகின்றீர்கள், பணம் சேர்ப்பதற்கு இல்லை. உங்கள் பணத்தை எல்லாம் குப்பையில் கொடுங்கள், நீங்கள் மக்கள் சேவைக்காக முன்னின்று வாருங்கள். இளைஞர்களுக்காக நான் சொல்லுகின்றேன், இளைஞர்கள் இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகள். ஆகவே அந்த வழிகாட்டிக்கு இந்த கட்சியும் எல்லா கட்சிகளும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும். அதாவது நாங்கள் ஒதுங்கவில்லை, நாங்கள் வழிகாட்டுகிறோம் அப்படின்னு நீங்க முடிச்சிருக்கீங்க. சமரசம் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த மெகா கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து உங்களுடைய கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது, இந்த அழைப்பெல்லாம் ஸ்லேடையாக கொள்கிறீர்களா? இல்லைங்க, அவர் நண்பர் மோகன் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் சில கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. மது என்பது ஒரு பருவ மங்கை, அதை காங்கிரஸ்காரன் கன்னிமாடத்திலே வைத்திருந்தார். இடையிலே ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து சிகப்பு விளக்கு பகுதியிலே சீரழிய விட்டு விட்டார். சில காலம் சீரழிந்த பிறகு மீண்டும் அந்த பெண்ணை அழைத்து சென்று அந்த பருவமங்கையை நிறுத்தி குலப்பெருமையும் பெண்ணும் பெருமையும் பேசுகிறார். பேசலாமா என்று சட்டமன்றத்தில் கேட்டவன் நான். அப்ப எங்கே போனார் தெரியுமா? ஒரு விஷயத்தை இது கூடாது என்று சொன்னால் அது கூடாது என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும். இந்த கொள்கை தான் எனக்கு என்று சொன்னால் அது உறுதியாக இருக்க வேண்டும். அதை நான் அங்க பேசுறேன் மட்டும், இங்க பேசுவோம் அங்க பேசுவோம் தயவு செய்து சொல்லக்கூடாது. அதெல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, மக்களை காப்பாற்றுவதற்கல்ல, ஏழைகளை இல்லாதவர்களை கீழே உயர்த்துவதற்கு அல்ல என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை யூஸ் மிஸ்யூஸ் அதே இதுதான். இந்த நிலையில் அது மீண்டும் வரும் என்று எதிர்பார்த்தால் குற்றாலத்தனம் நம்மிடத்திலே இருக்கிறது என்று பொருள். அது வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை என்பதை மிக தெளிவாக நிச்சயமாக சொல்லலாம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பம் சண்டை மிகப்பெரிய அளவிலே அது விடிக்கும், அது குடும்ப ஆட்சியை கலைக்கும். ஆகவே அடுத்து 2026 தேர்தலில் நீதி கட்சியின் வழிவந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம், மக்கள் நலன் ஒன்றே எங்களது கொள்கை என்றிருக்கின்ற அண்ணா திமுக கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சராக எடப்பாடி வருவார், அதற்கேற்ற கூட்டணி நிச்சயம் இருக்கும். சரிங்க சமரசம் சார், அதாவது திமுக ஆட்சியில இருந்து போவதற்கு நீங்க சில காரணங்களை சொன்னீங்க, ஆனா அதே மக்கள் தான் உங்களை வந்து சென்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் நம்பவில்லை, இவர்கள் நல்லாட்சி கொடுப்பார்கள் என்பதை நம்பவில்லை. இப்ப அதை நம்பணும்னா என்ன வியூகம் வகுத்து கொண்டிருக்கிறது அதிமுக? தேர்தல் அறிக்கையே எங்களுடைய கதாநாயகனாக இருக்கும். 2026 வறுமை கோட்டுக்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அண்ணா, எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார் அவர் போட்ட எல்லா திட்டங்களும் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெற்றி கிரகமாக நான்காக உடைந்து கிடக்கின்ற அந்த அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் சொல்கிறீர்களே? ஏங்க, இலை மரத்துல இருந்து இலை உதிர்ந்து போச்சுன்னா மரம் காஞ்சி போச்சு பட்டு போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, இரட்டை இலையிலிருந்து ஒரு மரமே வருமே சார். எது வருங்க? நீங்க அண்ணா காலத்திலிருந்தே பார்த்தா, அண்ணா காலத்துல வெளியே போனாங்க சம்பத்து கண்ணதாசன் அதெல்லாம் என்ன ஆச்சு திமுக? எம்ஜிஆர் காலத்துல வெளியே போனாங்க செழியன், பிள்ளப்பன், இன்னும் மற்றவங்க எஸ்பிஎஸ் அது இதெல்லாம் என்ன ஆகி போச்சு?
அம்மா காலத்தில் வெளியே போனாங்க முத்துச்சாமி உண்மைச்சல்லி இதுங்கெல்லாம் என்ன ஆயிப்போச்சு. அதுபோல் எடப்பாடியார் காலத்தில் அதெல்லாம் மரம் என்று இருந்தால் இலை உதிரும் திரும்ப துளிரும், அதில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா திமுக கழகம் அடிப்படையில் மிக சரியாக இருக்கிறது, மக்கள் மத்தியில் சரியாக இருக்கிறது, ஆட்சி செய்வதற்குரிய எல்லா அருகதையோடு இருக்கிறது. அத்தகைய ஆற்றலை அண்ணாவின் பண்பை, எம்ஜிஆரின் துணிவை கனிவை, அம்மாவின் துணிவை மிக அருமையாக பெற்றிருக்கிறார் எடப்பாடியார். எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும், அதுக்கு தகுந்த கூட்டணியும் நினைக்கும். சரிங்க சார். மோகன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய தலைப்பிலே இரண்டாவது வரையில முதலமைச்சரோட வருகைக்கு பிறகு திமுகவில் மாற்றம் இருக்குமா? இது வந்து திமுகவினர் மட்டுமல்ல மற்ற கட்சிகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் ஏதேனும் அவற்றை சுட்டி காட்டுகிறதா? இல்ல, மாற்றங்கள் வந்து மாறாது, அது எப்பொழுதுமே வரும். அப்ப நீங்களும் சொல்றீங்க மாற்றங்கள் இருக்கும்னு? இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ என்னென்ன பிரச்சனைகளோ அதை சால்வ் பண்ணணும், ஒண்ணு. ரெண்டாவது வந்து நண்பர் சமரசம் ஐயா சொன்னாங்க, நாங்கள் மரம் போல இருக்கின்றோம் ஸ்ட்ராங்கா. நான் சொல்றேன், மரம் இருந்தா மட்டும் போதாது, கிளைகள் வேண்டும். கிளைகள் இல்லையே அப்பொழுது எப்படி பழம் காய்க்கும்? அந்த கிளைகளை நீங்கள் சம்பாதித்து விட்டீர்களா, தடுத்து விட்டீர்கள், வெட்டி விட்டீர்களே, அதை பாருங்கள். ஆனால் ஒரு கட்சியிலே உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட விரும்பவில்லை. எங்கள் கட்சியிலே உட்கட்சி விவகாரத்தை தலையிடுவதற்காகவே அவர்கள் பேசுகின்றார். திமுகவில் எல்லாரும் போனாங்களே, திமுக அழிஞ்சு போச்சா? திமுக வந்து யாரும் போகவே இல்லையா? கிளை எல்லாம் போனதுக்கு அப்புறம் மரம் பட்டுருச்சுன்னு சொல்றீங்களா? பட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அவர் எங்க இல்ல, அவருக்கு தெரியாம விவசாயத்தை பத்தி தெரியாம இருக்காரு. நான் விவசாயி இடத்துல இருந்து பேசுறேன். இலை உதிர்ந்ததுனால மரம் கெட்டு போகாது, பட்டு போகாது. பழம் எங்கே? பழம் எங்கே? எல்லாமும் பழம். வெற்றி கனி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லைங்க, மகசூல் என்றது மாதம் மாதம் வருஷம் வருஷம் ஒரே சரியா இருக்கும்னு இல்ல. அது இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம். நான் அதுல குறை சொல்லவில்லை. அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரமாவது அந்த மகசூல் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் மிகப்பெரிய அளவிற்கு அடுத்த முறை கூட்டணியும் அமைக்கும், ஆட்சியும் அமைக்கும், அண்ணாத்தினுடைய கொள்கைகள் அத்தனை நிறைவேற்றி தரும். அதற்கு பிறகு வறுமை கோட்டு கீழ் ஒருவரும் இல்லை என்ற நிலையை இந்திய துணை கண்டத்தில் தமிழ்நாடு பார்க்கலாம். ஸ்ரீனிவாசராவ் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அதிமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும், அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெறும்னு ராமநாதன் சார் சொன்னாரு. கண்டிப்பாக இப்போ பிஜேபி தான் வந்து வெற்றியை பெறும்னு. ஸோ வெற்றியை நோக்கி அவர்களுடைய வேலைகள் துவங்கி இருக்கும் பொழுது இந்த மாநாடும் தேர்தலுக்கான ஆயத்த நடவடிக்கையை தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்ப்பது போல ஒரு பேச்சுக்கள் அடிபடுகிறது. அப்போ உங்களோட நிலைப்பாடு எங்க இருக்கு? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்க தலைவர் விடுதலை சிறுத்தையை நோக்கி பார்வை பட்டிருக்கிறது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 47, அதாவது என்னென்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், மது இருக்கக்கூடாது, ஒரு அரசு மது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகேவா? மது இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த மாநாடும் பிரச்சாரங்களும் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறதான் இது கொண்டு போகிறோமே தவிர, இன்னும் 1.5 காலம் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு இருக்கிறது. இதற்கு இடையில் இந்த மாநாடு நடத்த வேண்டும், ஒத்த கருத்து உள்ளவர்களை கொண்டு வர வேண்டும்ன்றது தான் நோக்கமே தவிர, இதில் எந்த அரசியல் கூட்டணியும் இதில் எந்த கூட்டணிக்கான எந்த உடன்பாடும் ஏற்பட போகிறது கிடையாது. அனைவரும் அழைக்க போகிறோம், அழைக்கணும்னு இந்த எங்கள் கட்சியினுடைய தலைமை முக்கியமான கோர் கமிட்டி இருக்காங்க, அவங்க முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அழைப்பதில் இன்னும் ரெடி ஆகல, அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. யார் யாரை கூப்பிடலாம் இந்த ஆல் இண்டியா அளவில்? தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஆல் இண்டியா அளவில் கூப்பிடணும் முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை, திமுகவிற்கும் அழைப்பு விடுக்கப்படும், எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். இரண்டு சாதியவாத கட்சிகளுக்கு மட்டும் நாங்கள் அழைப்பை கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் நான் பாருங்க, திருமாவளவன் அவர்களை நான் மிக மிக மதிக்கிறேன், மிக மிக போற்றுகிறேன், மிக மிக ஒரு வரவேற்கிறேன். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வாயிலளவனாக மாறிவிடக் கூடாது. மது கூடாதா வேண்டுமா வேண்டாமா முடிவெடுத்தனோ அந்த நிலையில் தன்னுடைய கட்சியை தன்னுடைய கருத்தை அதுக்குதாங்க நிலைப்பாட்டு நடத்துறோம். மது இருக்க கூடாதுன்னு நடத்துற மாநாடு கூட்டணி கதி என்ன? அது எப்படி இருக்க முடியும்?
அது எப்படி இருக்க முடியும்? மது விளக்கு இவ்வளவு நடக்குது, எல்லாமும் இது நடக்குது, எல்லாம் கனியும் இருக்குது, எல்லாம் இருக்கு. நான் மது விளக்கு இது பண்றேன், நான் அந்த கூட்டணியில் இருக்கிறேன், என்ன அர்த்தம்? வாட் இஸ் தட் மீனிங்? உங்களுக்கு தெரியாததா மூத்த ஒரு அனுபவசாலி, அதாவது கொள்கை கூட்டணி என்பது வேற, அரசியல் கூட்டணி என்பது வேற. இப்போ ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் அவரோட கொலை வழக்குல கூட அந்த ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்சியின் நிலைப்பாடு, விடுதலை செய்ய கூடாது என்பது மற்றொரு கட்சியின் நிலைப்பாடு. அவங்க ரெண்டு பேரும் தேர்தலுக்காக கூட்டணி வைக்கலையா, வெற்றி வாகை சூடலையா? நீங்க நீங்க அதுக்கு வந்து ராஜீவ்காந்தி கொலைய கொண்டு போறது வேற, இது அரசு மக்களுடைய விஷயம். இது எத்தனை தாலி அறுத்து இருக்கிறார் கனிமொழி, என்ன பேசினா? அதற்காக தான் பிஜேபியும் அந்த ஒரு பெரிய மாநாட்டை முன்னெடுத்ததா ராமநாதன் சார் சொன்னாரு. ராமநாதன் சார் மிக மிக ரொம்ப நல்லவர், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நெருக்கமானவர் இது. ஆனா அவர் அவர் இருக்கிற இடத்த வச்சு இதை பேசிருக்காரு. தமிழ்நாட்டுல ஏதாவது நடக்குமா? தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்குமா? அதுக்குரிய சாத்திய கூடுதல் இருக்கிறதா, ஏற்குமா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அவர் ஏதோ அங்க போய் சேர்ந்து நல்லவர், ரைட் பார்ட்டி ராங் பார்ட்டில ரைட் மெம்பர் சேர்ந்திருக்காரு, அவ்வளவுதானே தவிர வெற்றி முகத்தை வெற்றி பெற்று காமிச்சாங்க இல்லையா தமிழ்நாட்டுல, நாங்களும் வருவோம் அப்படின்னு. உங்களுக்கு ஏங்க இதெல்லாம் நம்ம சேர்ந்ததுனால வர்றது, இந்த எங்களுடைய இன்னொருத்தருடைய சேர்ந்ததுனால வந்து தனியா வரவே முடியாது. சரிங்க சார், தனியா அவர்களுக்கு இந்த இது இந்த மண் என்ன மண்ணுன்னு அவருக்கே தெரியும், ராமநாதன் சாருக்கு. தமிழ்நாட்டை பத்தி எல்லாரை விட இப்ப இங்க நாங்க இருக்கிற இந்த அஞ்சு பேர் இப்ப பேசுறதுல எல்லாரை விட அதிகமா அந்த விஷயம் தெரிஞ்சு வரையினால் அந்த அந்த அடிப்படையில அவர் பாவம் ஏதோ ஒரு இடத்துல இருந்த ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு, அதனால இருக்கிற கட்சி எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாரே தவிர, நாங்கெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு என்ன என்ன முடியுமோ எல்லா அனுபவம். எனக்கு வயசு 87, நான் நீதி கட்சி பெரியார் இருந்து பெரியாரோட பழகியவன், அவர் பெரியார் விருது, அண்ணா விருது, எம்ஜிஆர் விருது மூன்று வாங்கியவன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை பதிவு செய்ய. 100 ஆண்டுகள் வாழணும். ஆகவே இன்றைய தமிழகத்தை ஆள்வதற்குரிய முழு நம்பிக்கை பெற்ற ஒரே மனிதர் இன்றையதும் எடப்பாடியார் தான். இன்று இருக்கக்கூடிய எடப்பாடியார், ஸ்டாலின், திருமாவளவன், அண்ணாமலை, விஜய், இந்த மற்றவங்க எல்லாம் பார்த்தா அதுல முதன்மை போறது எடப்பாடியார் தான். நியாயமா கணக்கு பண்ணும். நான் இந்த கட்சிக்காக பேசக்கூடாது. நான் ஒரு கட்சியில் இருந்தாலும் என்றும் பொது மனிதனாக வாழ்ந்து காத்திருக்கிறேன். நான் 3 முறை எம்எல்ஏ, என் தொகுதியில் 1 நபரை கூட நான் வேறு எதிர்கட்சி நினைச்சதில்லை. என்னிடம் எல்லா நபர்களும் வருவார்கள், அவரவர்களுக்கு தேவையானது கேட்பார்கள், செய்து கொடுப்பேன், மனம் வந்தது. அது அவரும் இந்த மக்கள் தானே, அவரும் ஓட்டு அழித்தால் என்ன, அழிக்காவிட்டால் என்ன, இந்த நாட்டு குடிமகன் தானே, அவன் கஷ்டம் தீரும் அவ்வளவுதான். எங்களுக்கு எம்ஜிஆர் சொல்லி கொடுத்த பாடம், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை மனிதர், அவர் மறைந்த பிறகு இறைவன், இறைவனாக இருந்து எங்களை வழிநடத்துகிறார், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வோம். நன்றி சார், நன்றி. மோகன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். ஓ, மரியாதைக்குரிய பிசிகார் நடத்துகின்ற மது விளக்கு மாநாடு, இது வந்து மக்களுடைய விழிப்புணர்வுக்காக அந்த மாநாடு நடத்துகின்றார்கள். அதாவது இப்போ டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட்டே நடத்துது, கடந்த தொடர்ந்து நடத்துகிறாங்க, கவர்மெண்ட்டை தான் நடத்துகிறாங்க. ஆனால் அதை தவிர்க்க வேண்டும் என்பது தான் அந்த மாநாட்டினுடைய கொள்கை. அப்படி சொல்லுவது தவறில்லை. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த்னு போட்டிருப்பான், ஆனால் சிகரெட் பிடிப்பான். ஆனால் எல்லாரும் பிடிக்கின்றார்களா? இல்லை. ஆக அதை தவிர்க்க வேண்டும், மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் விசிகாவுடைய முயற்சி. அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளும் தங்களுடைய கொள்கை சொல்லுவதுதான் இயற்கை. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த கொள்கை மக்களை போய் சேர்கிறதா என்று பார்ப்பார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்திலே, இந்த 3.5 ஆண்டு காலத்திலே திராவிட முன்னேற்றம் சொன்ன அத்தனையும் ஒரு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 75% அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இதை மக்கள் எண்ணி பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, வலுவான கூட்டணி மக்களுடைய விழிப்புணர்வுகளை, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து அவர்கள் வெற்றி பாதிரிக்கு வழிவகுக்கின்ற வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகின்றேன். ஆனாலும் தேர்தல் வருகின்ற பொழுதுதான் நிர்ணயிக்க முடியும். இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. யார் யாரெல்லாம் கூட்டணியை வருகிக்கப் போகின்றார்கள், ஒளி சேர்க்கப் போகிறார்கள் என்று தேர்தல் போதுதான் தெரியும். நன்றி சார், நன்றி. ராமநாதன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவது இது ஐயாவுக்கு பதில் சொல்லணும்னு இல்லை, இது வந்து பெரியாரின் மண் அல்ல, இது தமிழ்நாடு என்பது பல ஆன்மீக பெரியோர்கள் வாழ்ந்த மண், வாழ்கின்ற மண், வாழப்போகின்ற மண்.
இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மிகப்பெரிய சிவாலயங்களையும் வைணவ தலங்களையும் முருகப்பெருமானுடைய கோவில்களையும் கட்டிய அரசர்களுடைய மண். அதை விரிவாக இன்னொரு தடவை பேசலாம். விடுதலை சிறுத்தைகளினுடைய இந்த மாநாட்டை பொறுத்த அளவில் ஒத்த கருத்துள்ளவர்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால், அண்ணா அவர்கள் வந்து மதுவிலக்க மதுவை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா என்ன சொன்னார்னா, மது என்பது குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை போன்றது, அது யாருக்கும் பயன்படாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை கலைஞர் அவர்கள் அந்த மதுவிலக்கை ஒழித்து மதுவை கொண்டு வந்தார். அப்போ வந்து மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொட்டும் மழையிலே அவர் வீட்டுக்கு போகும்போது, அதாவது சிலர் குடித்து விட்டு தள்ளாடுவார்கள், குலுக்கப்பட்டரோ குடிக்காமலேயே தள்ளாடுகிறார் என்று ஏகடியம் பேசியவர் தான் கலைஞர் அவர்கள். அப்படி மதுவை ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஒத்த கருத்துள்ள சாராயத்தை அந்த கருணாபுரத்தை 19 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக கவுன்சிலராக இருந்து வளர்த்தெடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் வந்து நிச்சயமாக ஒத்த கருத்துள்ளவர்களைத்தான் கூப்பிடுவார்கள். கேரளாவில் பாருங்க, கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம், ஆமாம், அவர்களையும் கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க வந்து அந்த எல்லாம் ஊருக்கு ஊர் சாராயம் இருக்கக்கூடிய ஊர், இன்னைக்கு குடியாரர்கள் அதிகமாக உள்ள ஊர், இன்னைக்கு தமிழ்நாட்டை விட அதிகமாக உள்ள ஊர் அப்படின்னு சொன்னால் அந்த கேரளா கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய பூமி. அதனால் ஒத்த கருத்து உள்ள அவர்களையும் கூப்பிடத்தான் செய்வாங்க. இதனால ஒரு புண்ணியமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே மதுவிலக்கு, கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால வரையும் அது வந்து மதுவிலக்கு இருந்தது. நாங்கள் கள்ளுக்கடையை திறந்து, தென்னங்கள் பணங்களை திறந்து, சாராய கடையை மூட வேண்டும் அப்படிங்கறதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. அதற்கு இவர்கள் வந்து ஏதாவது கள்ளுக்கடையை திறக்கணும் அப்படின்னு தீர்மானம் போடுவாங்களா, சட்டமன்றத்தில் பேசுவாங்களான்னு எங்களுக்கு வந்து சொல்றோம். எங்கள் தலைவர் அறிவித்தது பூரண மதுவிலக்கு, இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பூரண மதுவிலக்கு இருக்கணும். ஏன்னா மதுவால் பாதிக்கப்படுகின்ற சமூகம், எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையால் இந்த மதுவிலக்கு பூரணமாக இருக்க வேண்டும், நாடெங்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய பிரதான கோரிக்கை. ஆனால் இன்று மாலை மலரில் மாண்புமிகு ஆயத்த தீர்வை அமைச்சர், மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். எங்கள் தலைவர் சொல்வதை போல படிப்படியாக மதுவை குறைக்க முடியும், மதுவிலக்கு டாஸ்மார்க்கை குறைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் முடியும். முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் வந்தவுடன் அதை ஆலோசித்துவிட்டு நாங்கள் அந்த முடிவுக்கு செல்லுவோம். அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சாராயங்களை மூடுவாங்க. இந்த அரசு பதவியேற்றத்தில் 500 கடை டாஸ்மார்க் கடைகளை மூடி இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் புதுசா கடை திறந்திருக்காங்க, என்ன கடையை மூடி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு செயல்பாடுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த அமைச்சர் அறிவித்திருப்பதே எங்களுக்கு இந்த மாநாட்டுக்கான வெற்றியா நாங்க பாக்கிறோம். ஏன்னா நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மதவாத சாதியவாத இயக்கங்களை, கட்சிகளை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், புறந்தள்ளி விடுவோம் என்பதுதான் எங்கள் பிரதான கோரிக்கை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பிரதான கோரிக்கை. நன்றி, நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.